ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய தினம் கொன்றை வேந்தனின் 83வது பாடலை காணவிருக்கிறோம். விருந்தில்லோர்க்கு இல்லை பொருந்திய ஒழுக்கம் என்று சொல்லியிருக்கிறார் ஔவையார். விருந்தினரை உபசரித்து அறியாத இல்லறத்தாரிடம் தகுந்த ஒழுக்கம் இருக்காது என்று இதற்கு பொருள். விருந்து என்றால் நல்ல சாப்பாடு என்று பொதுவாக நாம் பொருள் கொள்கிறோம். இந்த விருந்தை கொடுக்காவிட்டால் அது வந்து ஒழுக்கமின்மையா? விருந்து என்ற பெயரிலே இன்றைய காலகட்டத்திலே விருந்து பார்த்து என்ற பெயரிலே நடக்கக்கூடிய விஷயங்களில் தான் பல்வேறு ஒழுக்கக்கேடுகள் நடைபெறுகின்றன. அப்படிப்பட்ட விருந்தை கொடுக்காமல் இருப்பது ஒழுக்கக்கேடா? என்ன இது வினோதமாக இருக்கிறது என்று நினைக்க வேண்டாம், புதுமையாக இருக்கிறது என்று நீங்கள் புலம்ப வேண்டாம். இந்த விருந்து என்ற சொல்லுக்கு மற்றொரு பொருள் என்னவென்று பார்த்தால் புதுமை என்று பொருள் இருக்கிறது. எது புதிதாக இருக்கிறதோ அதற்கு பெயர் விருந்து. அதனால்தான் விருந்தினர் என்று சொல்லும் பொழுது புதியவர்கள் என்பவர்களைத்தான் விருந்தினர்கள் என்று அந்த காலத்திலே சொன்னார்கள். நமக்கு ஏற்கனவே அறிமுகமானவர்களுக்கு பெயர் விருந்தினர்கள் அல்ல, நாம் நமக்கு முன்பின் தெரியாதவர்கள்தான் விருந்தினர்கள். அவர்களை உபசரிப்பது நமது கடமை என்று அந்த காலத்திலே செய்து வைத்திருந்தார்கள். அதிதி தேவோபவ என்று ஒரு சொல் உண்டு. திதி என்றால் கிழமை, நாள் என்று பொருள். அதிதி என்றால் கிழமையற்றது, நாளற்றது. குறிப்பிட்ட நாளிலே வருகிறோம் என்று சொல்லி வைத்து வந்து வருவார்கள் சுற்றத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள். ஆனால் எந்த நாளிலே எந்த கிழமையிலே வருவார்கள் என்று தெரியாமல் திடீரென்று வருபவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் அதிதி. அப்படிப்பட்ட நாள் கிழமை இல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் வருவார்கள் அல்லவா, யாத்ரீகர்களாக வருவார்கள், பசிப்பினியோடு வரக்கூடியவர்கள் வருவார்கள். அவர்களுடைய பசிப்பினியை போக்க வேண்டும், அவர்களுக்கு முகஞ்சொலிக்காமல் உபசரிக்க வேண்டும், அதுதான் பண்பாடு. அப்படிப்பட்ட பண்பாடு இருக்க வேண்டுமென்றால் அவர்கள் விருந்தினர்களை புதியவர்களை உபசரித்து அவர்களுக்கு உணவு கொடுத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பழக்கம் இல்லாதவர்களிடம் எந்த விதமான ஒழுக்கமும் இருந்து விடாது என்று கூறியிருக்கிறார் ஔவையார். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தோமானாலும் கூட நமது வீடுகள் எல்லாம் கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சரி திண்ணை வைத்து கட்டப்பட்டிருக்கும். வடிப்போக்கர்கள் களைப்பாக அங்கே வந்து உட்காருவார்கள், தூங்கவும் செய்வார்கள். அப்பொழுது வீட்டுக்குள் இருந்து விரட்டி விட மாட்டார்கள். அங்கிருந்து ஒரு பெரிய டம்ளரிலே குவளையிலே தண்ணீரோ மோரோ பாலோ கொடுத்து குடியுங்கள் என்று சொல்லிவிட்டு பசியாக இருக்கிறதா, சிறு நேரம் பொறுத்திருக்கலாம், சாப்பாடு தரட்டுமா என்று அன்போடு விசாரிப்பார்கள். அந்த காலகட்டத்திலே பல்வேறு சத்திரங்கள் இருந்தன, அன்னச்சத்திரங்கள் இருந்தன. ஹோட்டல்கள் கிடையாது, உணவை விற்கக்கூடிய ஹோட்டல்கள், காசுக்கு உணவை விற்கக்கூடிய காசு அந்த கடைகள், உணவு கடைகள் அந்த காலத்திலே கிடையாது. தண்ணீரை கூட இப்பொழுது காசுக்கு வாங்குகிறோம், ஆனால் தண்ணீரை அப்பொழுது இலவசமாகத்தான் கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட காலம் ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்பு கூட இருந்தது. அதையெல்லாம் நினைத்து பாருங்கள். விருந்தினர்களை உபசரிக்கக்கூடிய, வந்தவர்களின் களைப்பை போக்கி அவர்களுக்கு உதவி பசிப்பினியை போக்கக்கூடிய தன்மை இல்லாதவர்களிடம் எந்த விதமான ஒழுக்கமும் இருந்துவிட முடியாது என்று மிக அருமையான ஒரு பாடலை சொல்லியிருக்கிறார் இந்த கொன்றை வேந்தனிலே. நாளைய தினம் வேறொரு கொன்றை வேந்தன் பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்குரிய பத்மன். நன்றி, வணக்கம்.